இந்த ஸ்டாக் வந்து இப்ப வாங்குற ரேஞ்சில் இருக்கா, இதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறுமா, இந்த அளவுக்கு ஜொமேட்டோ வளர்றதுக்கு என்ன காரணம்? ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோல வந்து ஜொமேட்டோ கம்பெனியோட ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் எப்படி இருக்கு, இந்த ஸ்டாக் வந்து இப்ப வாங்குற ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொமேட்டோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இந்த கம்பெனியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து இப்போ நவம்பர் வரைக்கும் 138% மேலே ஏறி இருக்குங்க. இதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறுமா இல்லை இறங்குமா, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுது, டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஜொமேட்டோட Q2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இதோட ப்ராஃபிட் வந்து 389% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதாவது 176 கோடி வந்திருக்கு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 36 கோடி தான் வந்திருக்கு. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கம்பேர் பண்ணும்போது 386% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 68.5% வந்து மேலே ஏறி இருக்கு, அதாவது 4799 கோடி வந்து ரெவன்யூ இவங்க எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஜொமேட்டோ வளர்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ. ஜொமேட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதோட பிராண்ட் வேல்யூ வந்து சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா B2C செக்மெண்ட்ல வந்து செமையான பூம் இருக்கு. இவங்களோட கோர் பிசினஸ் வந்து ஃபுட் டெலிவரி பிசினஸ் தான். அதுல பாத்தீங்கன்னா கிராஸ் ஆர்டர் வந்து இயர் பை இயர் வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க பிளிங்கிட் கம்பெனியை வாங்கியிருக்காங்கல்ல, அதோட Q2 ரிசல்ட்ல வந்து 20% நல்ல குரோத் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து சூப்பரா மேலே ஏறி இருந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி தான். இவங்களோட காம்பிடிட்டர் ஸ்விக்கி இருக்காங்கல்ல, இப்போ ரீசெண்டாக IPO-ல உள்ளே வந்தாங்கல்ல, அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்கிட்ட இருக்கு. ஸோ ஜொமேட்டோட ஸ்டாக் ப்ரைஸும் 400 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜொமேட்டோட ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இவங்களோட டெக்னிக்கல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட சார்ட்டை ஓபன் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். ஜொமேட்டோட சார்ட்டு பாருங்க, சூப்பரான அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மேலே ஏறிட்டு இருந்திருக்கு. ஆகஸ்ட்ல வந்து இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ்ல வந்து கேப் அப் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க கேப் அப் ஆகியிருக்கு. வால்யூம் பாத்தீங்கன்னா செம்மையா இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. அந்த ரேஞ்ச் இப்ப நான் மார்க் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு பாக்ஸ் மாதிரி வரைய முடியுது பாருங்க. சோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு. ஓவரால் மார்க்கெட் இறங்கும் போது ஜொமேட்டோ பிரைஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா கீழே இறங்கல, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம், டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 271 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லெவலில் கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஸோ பட் நாம வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ஸ்டாக் வந்து 400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. அது பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 240 கிட்ட இருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 200 மூவிங் அவரேஜ் இருக்குல்ல, அது வரையும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. இதோட ஹையை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்லி சார்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, சூப்பரான அப் ட்ரெண்ட்ல இருக்கு, கண்டினியூஸா மேலே ஏறி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 20 மூவிங் அவரேஜ்ல ஒரு புல் பேக் எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 20 மூவிங் அவரேஜ்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 8.41% வந்து மேலே ஏறி இருக்கு. இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ வாங்குற ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்ல மேலேறதுக்கான வாய்ப்பு வீக்லி சார்ட் படி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஃபிப்னாசிஸ் லெவல் வரைஞ்சி பார்க்கலாம். இந்த லெவல் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 335, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 390, ஆல்மோஸ்ட் 400 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஜொமேட்டோ வந்து ஃபண்டமெண்டலாகவும் நல்லா தான் இருக்கு, டெக்னிக்கலாகவும் நல்லா தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட ஸ்டாக் வந்து
ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ரிசர்ச் அனாலிஸ்ட்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.